டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். பணி நியமன தேர்வுக்கு எதிர்ப்பு, தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் போராட்டம் 3வது நாளாக நீடிக்கிறது. சென்னை மே 12 வெளியான தகவல். கடந்த 2019 ஆண்டு ஆசிரியர் நியமனத்துக்கு புதிய முறை கொண்டு வரப்பட்டது. அதன்படி தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனத்துக்கு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும், பணி நியமனத்துக்காக மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடத்தக்கூடாது என்றும், தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களில் பெரும்பாலானோர் கோரிக்கை விடுத்தும் போராட்டம் நடத்தியும் வருகின்றனர். அந்த வகையில் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன தேர்வு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த அரசாணை ரத்து செய்யப்படும் என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை அரசு நிறைவேற்ற கோரியும் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் கடந்த 9ஆம் தேதியில் இருந்து உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகவே இன்று 4வது நாளாக தொடர்கிறது. சங்கத்தின் மாநில தலைவர் கபிலன் சின்னசாமி, மாநில செயலாளர் பாக்கா கார்த்திக், துணைத்தலைவர் மு வடிவேலன் ஆகியோர் முன்னிலையில் நேற்று 3வது நாளாக இந்த போராட்டம் நீடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த அரசாணை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போதைய முதல் அமைச்சருமான மு க ஸ்டாலின் இந்த அரசாணைக்கு எதிராக குரல் கொடுத்தார். திமுக தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். 2013 தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த அரசாணையில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பகுதியினரை நீங்கள் படத்தில் காணலாம். அவருடைய முக்கியமான கோரிக்கை, வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு பணிகொடு, தேர்தல் வாக்குறுதி 177 நிறைவேற்று, அரசாணை 149 விலக்கு கொடு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.